தேன்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாங்கன்னா வெஜ் ஆம்லெட். அதுக்கு வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களா ஆம்லெட்டு சாப்பிடணுன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து வெஜ்ஜாக எப்படி போடலான்ட்டு பார்க்கலாங்க. இது வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. இப்போ இது வந்து பொட்டுக்கடலை மாவுங்க. இதை வந்து மிக்சியில் அப்படியே அரைச்ச மாவு. இது வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு, கடலை மாவு. இது வந்து கடலை மாவு, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தேவையானது கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது. இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சது. இது வந்து கேரட் வந்து துருவி வச்சுருக்குதுங்க. உப்பு, பெப்பர், மிளகுத்தூள் வந்து இருக்குதுங்க. வரமிளகாத்தூள் வந்து நமக்கு தேவையான காரத்துக்கு போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் இப்போ வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 இதில் 4 ஸ்பூன் போட்டோம்னா கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் போடணும். கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு. இதில் வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன். இது வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு. 4:2:1 அது மாதிரி அந்த விகிதத்தில் போட்டுக்கணும். 4 பொட்டுக்கடலை மாவுனா 2 கடலை மாவு, அரிசி மாவு 1. லேசாக கலக்கிட்டு உப்பு கொஞ்சம் தேவையானது போட்டு கலக்கலாம். உப்பு, பச்சை மிளகாய் வந்து அதிகமாக சேர்த்துனா இது தேவைப்படாது. தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், இது ஆப்ஷன் தான். காரம் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் போட்டது வந்து வரமிளகாத்தூள். இப்போ வந்து தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி வந்து ஆம்லெட் பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கை வச்சு கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி கரைச்சிட்டு ஒரு பிஞ்சு வந்து கரம் மசாலா, நான் அப்படியே சொல்லாத விட்டுங்க. சும்மா வாசத்துக்காக மட்டும்தான் ஒரே ஒரு பிஞ்சு. இப்போ நம்ம வந்து அரைஞ்சி வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, கேரட் துருவல், கேரட்டு, பீன்ஸும் கூட நீங்கள் பொடியாக நறுக்கி போடணும்னாலும் போட்டுக்கோங்க, அது உங்கள் ஆப்ஷன். கேரட்டும் பீன்ஸ் இல்லாட்டி பிளைனாகவும் போட்டுக்கலாம், அதுவும் உங்கள் ஆப்ஷன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. குழந்தைகளுக்கு இருந்தால் பச்சை மிளகாயை குறைச்சிட்டு மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து கல் காஞ்சிட்ருக்குது. கல் காஞ்சோடனே எண்ணெய் தடவி இதை நாம் ஊற்றலாங்க. ஆம்லெட் மாதிரி ஊற்றிக்கலாம். உப்பு இதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் இதை போட வேண்டியது இவ்வளோதாங்க. நான் செய்கிற மெத்தடு உங்களுக்கு ஒரு தடவை பாருங்கள். இது டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி செய்யுங்க. இது கல் ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரவுண்டாக நல்லா ஊற்றிக்கிங்க. இதுக்கு வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க.
மிளகு வந்து சாப்பிட்டா காரமாகத்தான் இருக்குது, ஆனால் வயிற்றுக்குள்ளே போகும்போது அது குழம்பு பண்ணி கொடுக்கும்பாங்க. மிளகு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம்தான். காரமெல்லாம் குறைச்சிட்டுக்கலாம், மிளகு வந்து நம்ம அதிகமாக சேர்த்திக்கலாம், அதனால் நல்லதுதான் உடம்புக்கு. நம்ம வந்து இந்த மாவெல்லாம் வந்து கேஸ் இருக்கு வருவங்கள, அதனால் மிளகு தூள் அதிகமாக சேர்த்துனாலும் தப்பு இல்லை. இதே மாதிரி அந்த பக்கத்தையும் வேக வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க. பாரு, நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு வெஜ் ஆம்லெட்டு ரெடி ஆச்சு பாருங்கள். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது. நாட்டுக்கோழி முட்டை, நம்ம வளர்த்துற முட்டையை கோழியாக இருந்து முட்டையாக இருந்தால் ஆம்லெட்டு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. கடையில் வாங்கலாம் எந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்குது என்னங்கிறது, அந்த முட்டையில் கோழிகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு மருந்து போடுறாங்க என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்கள். அதனால் ஆரோக்கியத்துக்காக உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை இருந்ததுன்னா வாங்கி ஆம்லெட் போட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த வெஜ் முட்டை ஆரோக்கியத்துக்கு வெஜ் ஆம்லெட்டுமே நல்லதுங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு யூஸாக அதன்படி உங்களுக்கு சௌகரியப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி கூட நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இனி அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.